ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் தயா கனகா லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த அழகான கூட இப்படி போடுறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன் மெயினாக பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிறதுனால சின்ன பசங்களுக்கு லஞ்ச் பேக் ரெடி பண்ணி கொடுக்குறேன் அதுதான் வந்து இப்போ ஆர்டர்ஸ் வந்துகிட்டே இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே உங்கள் நான் இப்போ ஷேர் பண்ணிக்கிறேன் பாருங்கள் கைப்பிடி வந்து எப்படி சூப்பராக போட்டிருக்கேன்னு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ கஸ்டமர் வந்து அவங்களே இந்த கலர் சூஸ் பண்ணி எடுத்து கொடுத்துட்டாங்க இந்த கலரில் போட்டு கொடுக்க சொல்லி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி கட் பண்ணி எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் பாருங்கள் இப்போ சென்டரில் வந்து இதை மாதிரி சென்டரில் ஒரு சின்ன கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு சிசரை உள்ளே விட்டு அதே மாதிரி அந்த நாலு சைடில் இருக்கிற நாட்டை கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த ஒயரோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும் அது வந்து நமக்கு இது இந்த சைடு இருந்துச்சுன்னா என்டிங் பாயிண்ட் அது அந்த என்டிங் பாயிண்டோட ஒயரை நீட்டாக எடுத்துட்டிங்கன்னா அதுலேருந்து கண்டினியூட்டியாக நம்ம கட் பண்ணிகிட்டே போகலாம் சிக்கு விழுகாமல் இருக்கும் ஓகே இப்போ உட்டன் ஸ்கேல் எடுத்துக்கோங்க இந்த உடன் ஸ்கேலில் ஒரு சைடு மட்டும் மெஷர் பண்ணுறது ஒரு அடி இப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இப்போ ஏழு அடியில் இந்த ரோஸ் கலர் ஒயரை கட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ ஏழு அடியில் தான் எல்லா ஒயருமே கட் பண்ண போகிறேன் அதே மாதிரி க்ரீம் கலர் ஒயரும் கட் பண்ண போகிறேன் மொத்தம் எவ்வளோ கட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் கவனமாக கேட்டுக்கங்க ஓகே இப்போ பார்த்திங்கன்னா பிங்க்கில் வந்து பதினெட்டு வயர் கட் பண்ணியிருக்கேன் ஏழு அடியில் அதே மாதிரி க்ரீம் கலர்லேயும் ஏழு அடியில் ஒம்பது ஒயர் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஓகே இப்போ பேஸ் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம் வாங்க இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு பிங்க் கலர் வயர் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ இதை வந்து ரெண்டாக மடக்கிக்கலாம் மடக்கி சென்டர் பாயிண்ட் எதுன்னு பார்த்து பிடிச்சிக்கோங்க இந்த மாதிரி பிடிச்சிட்டு இப்போ இதிலேருந்து நம்ம வந்து அடுத்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும் ரன்னிங் ஒயர் க்ரீம் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துகிட்டு இப்போ க்ரீம் கலர் ரன்னிங் ஒயரில் இந்த மடக்குன ஒயர்லேருந்து மெஷர் பண்ணிக்கலாம் பாருங்கள் நான் எப்படி மெஷர் பண்ணுறேன்னு இந்த மாதிரி எண்டு வரைக்கும் கொண்டு வந்துட்டு அந்த மடக்குன ஒயர்லேருந்து இப்போ நான் வந்து அந்த க்ரீம் கலரு ஒரு ஃபிங்கர் கேப் அளவுக்கு விட்டு நான் மடக்கிக்கிறேன் இதுதான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இந்த மடக்குன இடத்துலேருந்து இப்போ இந்த பிங்க் கலர் மடக்குன இடத்தையும் இந்த க்ரீம் கலர் மடக்குன இடத்தையும் கையில் பிடிச்சிக்கோங்க பிட்டு வயர் வந்து பின்னாடி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இதுதான் வந்து பின்னாடி இருக்கணும் இது வந்து ரன்னிங் ஒயர் முன்னாடி இருக்கணும் ஓகே இப்போ நாட் போட போகிறேன் பேசிக் நாட்டு தான் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ஓகே இப்போ வந்து நான் ரொம்ப ஸ்லோவாக சொல்லித்தரேன் பாருங்கள் இந்த க்ரீம் கலர் ஒயர் வந்து பிங்க் கலர் ஒயருக்குள்ளே இன்சர்ட் பண்ணணும் பாருங்கள் நான் எப்படி இன்சர்ட் பண்ணுறேன்னு இது மாதிரி இன்சர்ட் பண்ணி உள்ளே பிடிச்சிக்கோங்க அதுக்கப்புறமா கீழே இருக்கிற பிங்க் கலர் ஒயரை மடக்கி மேலே விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த சைடில் இருக்கிற கீழே இருக்கிற ஒயரை வந்து எடுத்து அந்த கேப்குள்ளே எடுத்து விட்ருங்க எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி டைட்டாக பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு இந்த பிங்க் கலர் ஒயரை வந்து இப்படி இழுக்காமல் அந்த மடக்குன வயர் அப்படியே கீழே தள்ளி விட்டுட்டு இந்த சைடில் இருக்கிற பிங்க் வயரை அப்படியே மேலே இழுத்துருங்க இழுத்துட்டிங்கன்னா பேசிக் நாட் வந்து வந்துடும் ரொம்ப சிம்பிள் தான் அது இப்போ வந்து என்ன பண்ணணுன்னா பிங்க் கலர் வயர் ரெண்டும் சைடுமே ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும் ஒரு ஒரு வாட்டியும் இப்போ கொஞ்சோண்டு கேப் இருக்கு பார்த்தீங்களா இதை வந்து நம்ம சரி பண்ணிக்கணும் பாருங்க நான் எப்படி சரி பண்ணுறேன்னு கொஞ்சோண்டு கீழே ஏற்றி விட்டுட்டு மேலே இருக்கிற ஒயர் இழுத்துட்டிங்கன்னா ஈக்குவலாக வந்துடும் அவ்வளோதான் சிம்பிள் பேசிக் நாட் வந்து இதே மாதிரி அடுத்தடுத்து ஒயர் நம்ம இப்போ ஜாயின் பண்ணிவிட்டு ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிகிட்டே போகணும் அடுத்து வந்து ரெண்டாவது ஒயர் பிங்க் கலர் ஒயர் மடக்கி எடுத்து ரெடி பண்ணிட்டேன் ரெடி பண்ணிவிட்டு இப்போ இந்த க்ரீம் கலர் ரன்னிங் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து இப்படி மடக்கி விட்டுட்டு இந்த பிங்க் கலர் ஒயரை அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கணும் இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போ க்ரீம் கலர் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா அது கீழே இருக்கிறத மேலே தூக்கி விட்டுட்டு பிங்க் கலர் ஒயர் எடுத்து கீழே இருக்கிற ஒயர் எடுத்து அந்த கேப் குள்ளே இன்சர்ட் பண்ணி அந்த ஒயர் எடுத்து விட்ருங்க அவ்வளோதான் இப்போ க்ரீம் கலர் ஒயரை டைட் பண்ணிக்கோங்க இதுதான் வந்து ரன்னிங் ஒயர் இப்போ ரன்னிங் ஒயர் கூடயே எல்லா ஒயருமே நம்ம இப்போ ஜாயின் பண்ண போகிறோம் இந்த பிங்க் கலர் ஒயரை திரும்பி ஒரு வாட்டி மேலேயும் கீழேயும் ஒரே மாதிரி இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும் பாருங்கள் எப்படி செக் பண்ணுறேன்னு இந்த மாதிரி பிடிச்சிட்டு ஒரே மாதிரி கொண்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் கொஞ்சோண்டு கேப் தெரியுது அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா மேலே இருக்கிற வயர் குட்டையாக இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் இல்லை கீழே இருக்கிற ஒயர் குட்டையாக இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் இப்போ இதே மாதிரி அடுத்து இன்னொரு ஒயரும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்து பிங்க் கலர் ஒயர் எடுத்து திரும்பி அதே மாதிரி நாட் போடுறேன் பாருங்கள் க்ரீம் கலர் ஒயரை மடக்கி விட்டுட்டு இந்த ரோஸ் கலர் ஒயரை அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி எடுக்கணும் எடுத்துட்டு நாட் போட்டுக்க வேண்டிதான் டைட்டாக போட்டுக்கணும் ஏன்னா லூஸாக போட்டிங்கன்னா அடுத்து ஒயர் பற்றாமல் போயிடும் இந்த சைடு அந்த சைடு ஒரே மாதிரி ஒயர் வரணும் அதனால் டைட்டாக போட்டுகிட்டே வாங்க ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பிங்க்கில் பதினெட்டு ஒயர் கட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எப்படி ஐடியா வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒம்பது வயர் இந்த சைடு ஜாயின் பண்ண போகிறேன் இப்போ மூணு வயர் ஜாயின் பண்ணிட்டேன் மீதி ஆறு ல வயர் ஜாயின் பண்ணிட்டோம்னா மொத்தம் ஒம்போது வயருமே இந்த சைடு நான் ஜாயின் பண்ணி முடிச்சிட்டேன் பாருங்கள் சூப்பராக போட்டிருக்கேன் இதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அது மாதிரி நீங்களும் போட்டுக்கலாம் ஓகே பாருங்கள் ஒம்பது லைன் வந்துருச்சா இந்த சைடு இப்போ அடுத்து வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா க்ரீம் கலர் ஒயர் எடுக்க போகிறேன் எடுத்து அடுத்து ஜாயின் பண்ண போகிறேன் அதே மாதிரி அந்த க்ரீம் கலர் ஒயரும் எடுத்து நடு பாயிண்ட் நமக்கு வந்து எது சென்ட்ருன்னு பார்த்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு திரும்பி அதே மாதிரி நாட் போட்டுகிட்டே போகணும் பாருங்கள் நான் எப்படி ஜாயின் பண்ணுறேன்னு இப்போ இங்கேருந்து திரும்பி அந்த ரன்னிங் வயரை மடக்கி விட்டு இந்த மடக்குன வயர் உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற வயர் மேலே எடுத்து விடுங்க இந்த சைடில் இருக்கிற வயரை உள்ளே இன்சர்ட் பண்ணி எடுத்துருங்க இதுதான் வந்து பேசிக்கு நாட்டு அதுவும் இல்லாமல் நம்ம பேஸு போடும்போது எப்போவுமே இது மாதிரி தான் பண்ணணும் ஓகே இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா க்ரீம் கலரில் ஒம்பது வயர் கட் பண்ணியிருந்தோம் பார்த்திங்களா எல்லாமே இந்த இடத்துல ஜாயின் பண்ணிக்கிறேன் ஃபுல்லாக ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஓகே இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் அந்த ஒம்பது வயருமே இங்கேயே நான் ஃபுல்லாக ஜாயின் பண்ணிட்டேன் அடுத்து வந்து பிங்க் கலர் ஒயர் தான் ஜாயின் பண்ண போகிறேன் இதே மாதிரி தொடர்ந்து அடுத்து மீதி இருக்கிற ஒம்போது ஒயர் பிங்க் கலர் ஒம்போது வயர் இருக்குது பார்த்திங்களா அது எல்லாமே வந்து இந்த சைடில் ஜாயின் பண்ணிகிட்டே போயிடுறேன் ஒரு ஃபுல் ஃபஸ்ட்டு லைன் வந்து சிம்பிளாக முடிஞ்சிடும் அவ்வளோதான் ரொம்ப கசகசான டிசைன் போடாமல் சிம்பிளாக நீட்டாக நம்ம டிசைன் போட்டோன்னா அந்த கூடை வந்து பார்க்க நீட்டாக இருக்கும் ஓகே இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஒம்போது லைனுமே ஜாயின் பண்ணி முடித்தாச்சு இப்போ ஃபஸ்ட்டு லைனு கிளியராக போட்டு முடிச்சிட்டோம் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இங்கேருந்து நம்ம வந்து ரன்னிங் வயரை கட் பண்ண போகிறேன் ஓகே இப்போ எப்படி கட் பண்ணுறேங்கிறத பாருங்கள் ஓகே இப்போ பார்த்திங்கன்னா கடைசி நாட்டும் மொதல் நாட்டும் இந்த மாதிரி பிடிச்சி இந்த வயரோடது அலந்துக்கோங்க அலந்துட்டு அந்த ரன்னிங் வயரை கட் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் லைனோட ப்ரொசீஜர் இதை முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த லைன் எப்படி பண்ணுறதுங்கிறத ஈஸியாக பண்ணிக்கலாம் இப்போ அதே மாதிரி செகண்ட் லைன் எப்படி ஜாயின் பண்ணுறேன் அப்படிங்கிறது பாருங்கள் அதே க்ரீம் கலர் ஒயர் எடுத்துக்கங்க எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நாட் நாட் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா அந்த இடத்தோட ஒயர் எடுத்து அளந்துக்கணும் பாருங்க நான் எப்படி அளந்துட்ருக்கேன்னு இது மாதிரி அளந்து அந்த நாட் எங்கே இருக்கோ அந்த இடத்துல இந்த ஒயரை வந்து மடக்கிக்கோங்க மடக்கிட்டு இப்போ மேலே இருக்கிற பிங்க் கலர் ஒயரை இந்த மாதிரி சுற்றி விட்டு பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு இந்த க்ரீம் கலர் ஒயரை அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுங்க இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த பிங்க் கலர் ஒயரை மேலே மடக்கி விட்டுட்டு இந்த க்ரீம் கலர் ஒயரை உள்ளே இன்சர்ட் பண்ணி அந்த பிங்க் கலர் ஒயர் அப்படியே கீழே இறக்கி அதை மேலே இழுத்தீங்கன்னா டைட் ஆயிரும் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் இப்போ செகண்ட் லைனில் ஃபஸ்ட்டு நாட்டு போட்டு முடித்தாச்சு இப்போ இந்த ரன்னிங் வயர் வச்சு தொடர்ந்து போடணும் அவ்வளோதான் இப்போ இது போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டு சைடுமே இருக்கிற வயர் ஒன்றா இருக்கா ஒரே அளவு இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கணும் அவ்வளோதான் ஒரே மாதிரி தான் இருக்குது ஓகே இப்போ அடுத்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா தொடர்ந்து அந்த நாட்டை போட்டுகிட்டே போக வேண்டியது பாருங்க அந்த ரன்னிங் ஒயரை சுற்றி விட்டுட்டு அந்த ரெண்டாவது ஒயரை பிங்க்கு சுற்றி அப்படியே நாட் போடணும் இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் செகண்ட் லைன் வந்து ரொம்ப சிம்பிளாக போட்டுகிட்டே போகலாம் ஃபுல்லாக இது வரைக்கும் முடிச்சுட்டு நான் காட்டுறேன் ஒரே தான் இதே மெத்தட் தான் பாருங்கள் இதை மடக்கி விட்டுட்டு இந்த பிங்க் கலரை அப்படியே சுற்றி விட்டுட்டு கீழே இருக்கிற வயறு மேலே எடுத்து விட்டு இந்த பிங்க்கை வந்து அப்படியே அந்த சைடு தட்டி விட்டுட்டு இழுத்துட்டிங்கன்னா நாட்டு விழுந்துடும் சிம்பிளாக இது மாதிரி போட்டுகிட்டே போயிடலாம் ஓகே ஃபுல்லாக நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன் பாருங்கள் சூப்பராக வந்துருச்சா டைட் பண்ணிட்டே போடணும் அதுதான் மெயின் இப்போ இங்கே எப்படி என் பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்கள் ஃபஸ்ட் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா அதுவும் இதுவும் பிடிச்சிக்கோங்க பிடிச்சி அளந்து கட் பண்ணிக்கலாம் அந்த ரன்னிங் ஒயரை அவ்வளோதான் சிம்பிள் இப்போ நம்ம வந்து ரெண்டு லைன் முடித்தாச்சு இப்போ ஃபஸ்ட்டு போட்ட லைனோட ஒயர் இருக்குது பார்த்தீங்களா ஒரு முடிச்சு போட்டுக்கலாம் நமக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக இது தான் வந்து சென்டர் லைன் அதனால தான் இந்த சைடும் போட்டுக்கணும் அதே மாதிரி அந்த சைடில் இருக்கிற ஃபர்ஸ்ட்டு ஒயர் எடுத்து நாட் போட்டு வச்சுக்கலாம் ஏன்னா பேஸ் வந்து ரெண்டு சைடுமே ஈக்குவலாக இருக்கணும் அந்த சைடு எத்தனை ஒயர் லைன்ஸ் போடுறோமோ அதே மாதிரி இந்த சைடும் லைன் போடணும் ஓகே இப்போ பார்த்திங்கன்னா மூணாவது ஒயரு ஜாயின் பண்ணிக்கலாம் செகண்ட் ஒயரோட வயர் எடுத்து அப்படியே அலந்துக்கங்க அலந்து நாட் எங்கே இருக்கோ அந்த இடத்துல மடக்கிக்கங்க மடக்கிறப்ப நீங்கள் வந்து பார்க்க வேண்டியது என்னென்னா மடக்கின வயர் பின்னாடி இருக்கணும் ரன்னிங் வயர் மேலே இருக்கணும் அது மாதிரி வச்சு திரும்பி அதே மாதிரி நாட் போட்டுக்கோங்க நாட் போட்டுட்டு இப்போ மூணாவது லைனை ஃபினிஷ் பண்ணிக்கலாம் பாருங்க ரொம்ப சிம்பிளாக நாட் போட்டுகிட்டே போயிடலாம் இது பேசிக் நாட்னால் வேமா நம்ம இந்த கூடைங்கெல்லாம் போட்டு முடிச்சிடலாம் எனக்கு வந்து மொத்தம் ஆறு கூடைங்க வந்து ஆர்டர் கிடச்சிருக்கு ஆறு கூட நான் போட்டுட்ருக்கேன் ஒன் பை ஒன் நான் வந்து போட்டுட்டு வீடியோ எடுத்து காட்டலாம்னு நினச்சேன் பட் எல்லாமே வந்து அவசரமானதுனால எல்லாமே அவசரமாக போட்டு அதை அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதாக போயிடுச்சு ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா மேலே ஒரு அஞ்சு லைன் போடணும் கீழே ஒரு அஞ்சு லைன் போடணும் நான் எப்படி பண்ணியிருக்கேன்னா க்ரீம் கலர்லையே ஒரு நாலு லைன் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா எக்ஸ்ட்ராவாக செ ஃபஸ்ட் லைனை விட்டுட்டு மேலே நாலு லைன் வந்து க்ரீம் கலர்லேயே ஃபினிஷ் பண்ணிட்டேன் இப்போ ஒரு லைன் வந்து பிங்க் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு நான் போட போகிறேன் பாருங்கள் எப்படின்னு ஏன்னா பேஸ் வந்து நமக்கு ஒரு பார்டர் லைன் மாதிரி கிடைக்கும் அதனால ஒரு சின்ன ஐடியா தான் இப்போ பிங்க் கலர் வயர் எடுத்து அந்த நாலாவது ஒயரோடது அலந்து அந்த நாட் எங்கே இருக்கோ அதே இடத்துல வச்சு மடக்கி நாட் போட்டுக்கலாம் இதே மாதிரி அந்த லைன் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ பார்த்திங்கன்னா இந்த பிங்க் கலர் வயர் ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் காட்டுறேன் பாருங்கள் ஓகே இப்போ இந்த மாதிரி தான் வந்திருக்கு பார்த்தீங்களா ஃபினிஷிங்கை ஒரு லைன் மட்டும் பிங்க்க் கலரில் இருக்குது இப்போ இதே மாதிரி இந்த சைடும் போடணும் ஃபுல்லாக போட்டுவிட்டு ஒரே தான் உங்களுக்கு அந்த பேஸ் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத காட்டுறேன் ஃபுல்லாக காட்டினேன்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிட்டே இருக்கும் அதனால தான் ஓகே இப்போ பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஜாயிண்ட் மட்டும் பார்த்துக்குறேன் இதை இது வந்து திருப்பி வச்சுக்கணும் திருப்பி வச்சுட்டு இப்போ அந்த நாட் நம்ம ஃபஸ்ட்டு லைனுக்கு ஒரு நாட் போட்டோம் பார்த்திங்களா அதை கழட்டி விட்டுட்டு திரும்பி அதே மாதிரி அளந்துக்கலாம் அலந்து திரும்பி அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபஸ்ட்டு ஒன் மடக்கி விட்டு நாட் போட்டுக்க வேண்டியது தான் இப்போ இதே மாதிரி நாட் போட்டுட்டு தொடர்ந்து அந்த சைடு எப்படி அஞ்சு லைன் போட்டோமோ அதே மாதிரி இந்த சைடும் அஞ்சு லைன் போடணும் போட்டுவிட்டு பார்த்திங்கன்னா மொத்தம் நமக்கு பதினோரு லைன் வரும் பேஸ் வந்து பதினோரு லைன் போடும்போது நமக்கு நல்லா அகலமாக வரும் அதனால தான் ஏன்னா லன்ச் பேக்குங்கிறப்ப நமக்கு வந்து டிஃபன் பாக்ஸு வாட்டர் பாட்டில் எல்லாம் வைக்கிறதுக்கு கொஞ்சம் விலாசமாக இருக்கும் இதே வந்து பெரியவங்களுக்கு தான் இந்த லன்ச் பேக் சின்ன பசங்களுக்குன்னா இன்னும் கொஞ்சம் அளவு கம்மியாக எடுத்து பண்ணலாம் அவங்களுக்கு லன்ச் பேக் சின்னதாக இருந்தால் போதும் இந்த அளவுக்கு தேவையில்லை அவங்களுக்கு ஆறு அடியில் கூட பண்ணலாம் ஓகே இது ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் பார்த்தீங்களா இப்போ சூப்பராக ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன் பேஸு வந்து செமையாக வந்திருக்கு இப்போ அந்த சைடு இந்த சைடு அந்த பிங்க் கலர் ஒயர் பார்க்கும்போது நமக்கு அந்த பார்டர் மாதிரி செம்மையாக வந்திருக்கு பார்த்திங்களா இப்போ இன்னொரு நாட் மட்டும் போட்டுட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம் நமக்கு பேஸ் வந்து சூப்பராக வந்துருச்சு இப்போ கடைசி நாட்டு தான் போட்டுட்ருக்கேன் இப்போ போட்டு முடிச்சுட்டு அந்த ரன்னிங் ஒயரும் முன்னாடி போட்ட வயரும் சேர்ந்தாப்பில் அலந்து கட் பண்ணிக்க வேண்டியது தான் அவ்வளோதான் சூப்பராக வந்து நம்ம பேஸ் ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ டோட்டலி பதினோரு லைன் வந்துருச்சு இப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ணணுங்கிறத விவரமாக சொல்கிறேன் பாருங்கள் அடுத்து ஓகே இப்போ வந்து பேஸ் முடிச்சாச்சு இப்போ ரன்னிங் ஒயர் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ பேஸ்க்கப்புறம் மேலே ஏத்துறது எப்படிங்கிறத பாருங்கள் இப்போ நாலு லைன் விட்டுட்டு அஞ்சாவது லைன் வயர் இருக்குது பார்த்திங்களா ரோஸ் கலர் வயரு அதை எடுத்துக்கணும் அதுக்கு முன்னாடி எல்லா வயருமே டைட்டாக பிடிச்சி டைட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரன்னிங் வயரை வந்து ஒரு சுற்று இந்த மாதிரி சுற்றி கையில் பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு இப்போ அந்த அஞ்சாவது வயரை முன்னாடி வச்சு இப்படியே சுற்றி விடுங்க சுற்றி விட்டுட்டு கீழே இருக்கிற க்ரீம் கலர் வயர் மேலே மடக்கி விட்டுட்டு இந்த ரோஸ் கலர் வயரை உள்ளே இன்சர்ட் பண்ணி விட்ருங்க அவ்வளோதாங்க பேசிக் நாட் வந்துருச்சு இழுத்துட்டோன்னா இப்போ இந்த பிட்டு வயர் வந்து உள்ளே சொருகிறது தான் அதுக்காக தான் அது கொஞ்சோண்டு விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஓகே இப்போ வந்து செகண்ட் நாட் எப்படி போடுறேங்கிறத பாருங்கள் அந்த ரன்னிங் வயரை மடுக்கிட்டு எப்போவும் போடுற மாதிரி அந்த நாட்டை போட்டுகிட்டே போகணும் இப்போ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ரன்னிங் வயரை பிடிச்சி தொடர்ந்து அப்படியே அந்த லைன் ஃபுல்லாக முடிச்சுக்கோங்க பாருங்கள் நான் இப்படி பண்ணுறேன்னு கொஞ்சம் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால தான் ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்ச தான் இருந்தாலும் ஒரு ஒரு வாட்டியும் நம்ம வந்து நம்ம வீடியோவில் சொல்லிக் கொடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால தான் பாருங்கள் இந்த எட்ஜ் வரைக்கும் கொண்டு வந்துட்டு இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத அடுத்து நான் காட்டுறேன் பாருங்கள் ஓகே இப்போ கடைசியாக ஒரு நாட் போட்டுக்கிறேன் போட்டுட்டு இப்போ அப்படியே திருப்பிக்கணும் திருப்பிக்கிட்டு அடுத்து ஃபஸ்ட்டு வயர் இருக்குது பார்த்திங்களா அதையும் சேர்ந்தாப்பில் இந்த ரன்னிங் வயர் இங்கே பார்த்திங்களா அந்த ரோஸ் கலரில் அப்படியே நீங்கள் கொஞ்சம் க்ராஸாக வரும் அந்த நாட்டை அதையும் அப்படியே ஜாயின் பண்ணி போட்டுருணும் போடும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா இங்கே ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் கிடைக்கும் அதுதான் வந்து மூளை திருப்புறது இந்த மாதிரி மூளை திருப்பினையே வந்து நமக்கு கூட மேலே ஏற ஆரம்பிச்சிடும் இது ஃபஸ்ட்டு லைன்னால் உங்களுக்கு லேசாக மடங்கின மாதிரி ஒரு ஃபினிஷிங் தெரியும் உங்களுக்கு ஓகே இப்போ அந்த லைன் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு இப்போ இந்த மூளைக்கு வந்துட்டேன் இப்போ இந்த இடத்துலையும் ஒரு நாட்டை போட்டுடலாம் போட்டுவிட்டு அப்படியே அந்த கூடையோட அடுத்த சைடில் திருப்பிக்கணும் பாருங்கள் நாட் போட்டாச்சு இப்போ இந்த சைடு திருப்பி அதோடய ஃபர்ஸ்ட்டு வயர் இருக்குது பார்த்தீங்களா ரோஸ் கலர் ஒயர் அது எடுத்து இப்போ இந்த சைடில் ஜாயின் பண்ணணும் இப்போ நாட் போடும்போது கொஞ்சம் க்ராஸாக வந்து நிற்கும் போது இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் நமக்கு அந்த ஷேப் கிடைக்கும் மூளை திரும்பியாச்சு இப்போ அடுத்து இந்த சைடு இந்த சைடு ஃபுல்லாக அதே மாதிரி தொடர்ந்து போட்டுகிட்டே போகணும் ஒரு லைன் ஃபுல்லாக முடிச்சுட்டு திரும்பி அந்த இடத்துல காட்டுறேன் பாருங்கள் இப்போ இந்த சைடு ஃபுல்லாக இத்தனை நாட்ஸும் வரிசையாக போட்டுகிட்டே போயிடலாம் அந்த ரன்னிங் வயரை பிடிச்சிட்டே முடிச்சுட்டு நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த இடத்துல ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்தாச்சு இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறத பாருங்கள் இன்னும் இதை ஃபினிஷ் பண்ணலை இன்னும் ஜாயின் பண்ண வேண்டிய வேலை இருக்குது அதுக்குள்ளே கூட வந்து மடங்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா விளக்கமார குச்சி இருக்குது பார்த்திங்களா அந்த மாறம் வந்து குச்சியை வந்து உள்ளே சொறி விட்டுட்டேன் அதனால் பாருங்கள் பின்னாடி வந்து இந்த பேஸ் எவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்கிதுன்ட்டு இப்போ இதெல்லாமே நான் வந்து சொறி வச்சுட்டேன் இப்போ கடைசியாக ஒரு ரெண்டு மூணு சொருகணும் அது உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிகிட்டே அப்படியே காட்டுறேன் பாருங்கள் இப்படி பண்ணியிருக்கேன்னு இல்லைன்னா நமக்கு வந்து ஸ்ட்ராங்காக நிற்காது இப்படியே வளைஞ்சிக்கிட்டே நிற்கும் நம்ம பேஸ் வந்து ஸ்ட்ராங்காக கொடுத்துட்டோம் அப்படின்னா அது அப்படியே நிற்கும் மெயினாக இந்த மாதிரி தென்னைமாரி குச்சி இருக்குது பார்த்தீங்களா அந்த குச்சி தான் எடுத்துருக்கேன் அளவாக பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கங்க கொஞ்சம் தடியாக இருக்கிற குச்சியாக எடுத்துக்கணும் கரெக்டாக இருக்கிற மாதிரி ஓகே இப்போ ஃபஸ்ட்டு வந்து அந்த பதினோரு பேஸ் போட்டிருக்கோமா அந்த பதினோரு லைனுக்குமே வந்து இந்த லைன் குச்சி வந்து இப்படியே சொருகிட்டே போகணும் பாருங்கள் நான் எப்படி சொருகிட்டு இருக்கேன்னு கரெக்டாக அந்த ரெண்டு வயருக்கும் நடுவில் விட்டு விட்டு எடுக்கணும் அப்போ தான் வந்து அந்த குச்சியும் நமக்கு தெரியாமல் இருக்கும் வெளியே ஓகே இது மாதிரி சொருகிக்கோங்க நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ரெண்டு ரெண்டாக கேப் கொடுத்து எல்லா குச்சியுமே சொருகி வச்சுட்டேன் இப்போ அதை பார்க்கும்போது உங்களுக்கே வந்து ஸ்ட்ராங்காக நிற்கும் இப்போ கூட மேலே ஏறும்போது ஒரே மாதிரி ஒரே லெவல் அப்படியே மேலே ஏறி வந்துகிட்டே இருக்கும் அதனால தான் பாருங்கள் இப்போ ரெண்டாவது இது போட்டுருக்கேன் பாருங்கள் அது வந்து கடைசி லைனில் சொருகிட்ருக்கேன் பார்த்திங்கன்னா பேஸோட ஃபர்ஸ்ட் லைன் இது தான் ஓகே அதுக்கு அடுத்து பக்கத்தில் இருக்கிற லைன் வந்து நம்ம ரன்னிங் ஒயரில் நம்ம போட்டுட்டே போடுறோம் பார்த்திங்களா அந்த வயர் அதுக்குள்ளே சொரிகிறாதீங்க பேஸோட எண்டிங்கு இது ஓகே இப்போ வந்து அடுத்து நம்ம இந்த குச்சி சொரிகிட்டோன்னா எவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்திருக்குங்கிறத பாருங்களேன் அடுத்து கண்டினியூ பண்ணிக்கலாம் இப்போ இந்த ரன்னிங் ஒயரை வச்சு இந்த கடைசியாக மூளை திருப்புகிற இடத்துல இந்த ஒயர் போட்டுடலாம் நாட் போட்டுக்கலாம் அவ்வளோதான் இதை போட்டுவிட்டு அப்படியே திருப்பி இந்த சைடுக்கு வரணும் ரன்னிங் வயர் வச்சு அப்படியே போட்டுகிட்டே போகலாம் ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில் இந்த இடத்துலையும் கிடைக்கும் நமக்கு ஓகே இப்போ இந்த லைன் ஃபுல்லாக அப்படியே கண்டினியூட்டியாக போட்டுகிட்டே போகணும் அந்த கடைசியாக வந்தோன்னா திரும்பி இதே ஸ்டெப்பு தான் ஓகே இப்போ இந்த இடத்துக்கு வரைக்கும் வந்தாச்சு இப்போ இந்த இடத்துலையும் அதே மாதிரி அந்த ஒயர் ஃபஸ்ட்டு ஒயரை பிடிச்சி அந்த ரன்னிங் வயரை வச்சு நாட் போட்டுட்டு இப்படியே திருப்பிடணும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு வயர் விட்டுருந்தோம் பார்த்திங்களா இப்போ அந்த நாலு ஒயருமே ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அந்த இடத்துக்கு வந்து நிற்கணும் நின்னோடனே இந்த இடத்துல நம்ம ஏனி படி முடிச்சு போட வேண்டியதாக இருக்கும் அது எப்படிங்கிறத அடுத்ததில் காட்டுறேன் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு அந்த லா நாலு லைனுமே போட்டாச்சு இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்டிங் பாயிண்ட்டும் பக்கத்தில் பக்கத்தில் வந்தாச்சு இப்போ வந்து ஏணிப்படி படி முடிச்சு போட போகிறேன்னு பாருங்கள் எப்படி போடுறேன்னு இந்த ரன்னிங் வயரை எப்படி மடக்குறேன்னு பாருங்கள் பின்னாடி கொடுத்து இந்த மாதிரி மடக்கிக்கணும் மடக்கி இந்த சைடில் பிடிச்சிக்கோங்க அப்படியே இந்த ஃபர்ஸ்ட்டு போட்ட நாட்டில் இருக்குது பார்த்தீங்களா அது மேலே இருக்கிற வயரை கீழே இறக்கி விடுங்க இந்த மாதிரி லூஸ் பண்ணி விட்டுருக்கோங்க பின்னாடி இருக்கிற வயர் எடுத்து திரும்பி லூஸ் பண்ணிங்கன்னா மேலே இருக்கிற வயர் கொஞ்சம் லூஸ் ஆகிரும் இப்போ அந்த ஆன ஒயருக்குள்ளே இந்த ரன்னிங் ஒயரை உள்ளே இன்சர்ட் பண்ணணும் பாருங்கள் எப்படி நான் இன்சர்ட் பண்ணுறேன்னு இன்சர்ட் பண்ணி கரெக்டாக அந்த ஒயரை பிடிச்சிக்கோங்க ஒரே மாதிரி இது மாதிரி பிடிச்சிட்டு இப்போ டைட்டாக பிடிச்சிக்கோங்க ஏன்னா ஒரு ஒரு வாட்டி வெளியே வந்துடும் இப்போ மேலே இருக்கிற அந்த ரோஸ் ஒயர் இந்த மாதிரி இழுத்து அந்த க்ரீம் கலர் வயர் ரன்னிங் ஒயருக்குள்ளே கேப் இருக்குது பார்த்தீங்களா அதுக்குள்ளே விட்டு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு போட்ட நாட்டு மாதிரியே இதையும் வந்து அது மேலேயே வந்து விழுந்துடும் அவ்வளோதான் இப்போ பின்னாடி இருக்கிற அந்த ரன்னிங் வயரை பின்னாடி கொடுத்து இழுத்துக்கங்க இழுத்துட்டிங்கன்னா டைட் ஆயிரும் பாருங்கள் சூப்பராக வந்து விழுந்துருச்சு நாட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் கூடயே இந்த எண்டிங் பாயிண்ட்டோடது ஜாயின் பண்ணி விட்டுட்டோம் இப்போ அடுத்து லைனுக்கு போட போகிறோம் அது எப்படிங்கிறத பாருங்கள் செம்மையாக வந்திருக்கா இப்போ இந்த ரன்னிங் வயர் பின்னாடி இருந்து அப்படியே திருப்பி விட்டு முன்னாடி கொண்டு வந்துடணும் அவ்வளோதான் கொண்டு வந்துட்டு அடுத்து வயர் இருக்குது பார்த்தீங்களா அந்த வயரை நாட் போடணும் இப்போ ரன்னிங் வயரை மடக்கி விட்டுட்டு இந்த பிங்க் கலர் வயர் ஒரு சுற்றி சுற்றி கீழே இருக்கிற வயர் மேலே எடுத்து விட்டுட்டு இதை வந்து உள்ளே சொரி விட்டுங்க அவ்வளோதான் திரும்பியும் அடுத்து ரெண்டாவது லைன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இந்த ஃபஸ்ட்டு நாட்டு போட்டு பழகிட்டோம் அப்படின்னா அடுத்து தொடர்ந்து நம்ம போட்டுகிட்டே போகலாம் ரொம்ப ஈஸி தான் ஏனிப்படி முடிச்சு தான் கொஞ்சம் எல்லாருமே கஷ்டம்னு சொல்கிறாங்க பட் பார்க்க பார்க்க ஈஸியாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது வந்துடும் ஓகே அவ்வளோதான் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சோண்டு அந்த வயர் விட்டுருந்தோம் பார்த்திங்களா அந்த வயரை வந்து நேக்காக அழகாக சொறி விட்டுக்கலாம் உள்ளேயே எல்லா ஒயருமே சொறி விட்ருக்காங்க கட் பண்ண தேவையில்ல நம்ம சொருக சொருக நமக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த க்ரீம் கலர் ஒயர் வந்து நல்லா திக்காக ஸ்ட்ராங்காக இருக்குது டீலெக்ஸ் ஒயர் செமையாக இருந்துச்சு போடும்போது கூடையே வந்து ரொம்ப பெருசாக தெரிஞ்சிச்சு ஏன்னா அந்த ஒயர் வந்து திக்காக இருக்கிறதுனால நல்லா பெரிய கூடையாக வந்துச்சு எனக்கு போடும்போது சூப்பராக இருந்துச்சு இந்த கூடை ஓகே இப்போ அடுத்து வந்து இந்த ரன்னிங் ஒயர் வச்சு தொடர்ந்து ரவுண்டாக போட்டுட்டே வந்துட்டு அடுத்து ஏணிப்படி முடிச்சு போடணும் அவ்வளோதான் இதே மாதிரி கூட மேலே ஏற்றிட்டே போக வேண்டியது தான் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு லைன் ஃபுல்லாக நான் போட்டு முடிச்சிட்டேன் திரும்பி ஏணிப்படி முடிச்சு தான் இன்னொரு வாட்டி ஏணிப்படி முடிச்சு எப்படி போடுறதுன்னு பார்த்துருங்க ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரன்னிங் வயரை திரும்பி இதே மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க பின்னாடி இருந்து மடக்கி விட்டுட்டு நம்ம செகண்ட் லைனில் ஃபஸ்ட்டு நாட் போட்டோம் பார்த்தீங்களா அந்த நாட்டை இந்த வயரை வந்து அப்படியே கீழே இறக்கி விடுங்க கீழே இறக்கி விட்டவுடனே கொஞ்சம் லூஸ் ஆயிரும் அப்புறமா பின்னாடி இருக்கிற வயரை மேலே ஏற்றி விட்டீங்கன்னா மேலே இருக்கிற நாட் வந்து கொஞ்சம் லூஸ் ஆகும் அந்த லூஸான கேப்புக்குள்ளே இந்த ரன்னிங் வயரை உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா அதை டைட்டாக அந்த கையில் பிடிச்சிக்கோங்க இப்போ மேல் நோக்கி இருக்கிற இந்த பிங்க் கலர் வயர் இருக்குது பார்த்திங்களா அந்த வயர் எடுத்து கீழே இருந்து அந்த க்ரீம் கலர் வயருக்குள்ளே இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் அந்த நாட்டு மேலேயே இந்த நாட்டு கொண்டு வந்துடுறோம் நம்ம அந்த க்ரீம் கலர் வயரை ஜாயின் பண்ணி விடுறோம் அவ்வளோதான் கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிச்சின்னா ஈஸியாக நீங்களே பண்ணிக்கலாம் ஓகே இப்போ கீழே இருக்கிற வயரை இழுத்து டைட் பண்ணவுன்னே பின்னாடி இருக்கிற ரன்னிங் வயரை டைட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நாட்டு சூப்பராக விழுந்துருச்சு பார்த்திங்களா அந்த உள்ளே இருக்கிற வயரும் வெளியில் இருக்கிற வயரும் தெரியாமல் இருக்கிற அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஷேப்புக்கு வந்துடும் இப்போ பின்னாடி இருக்கிற ரன்னிங் ஒயரை கொண்டு வந்து முன்னாடி வச்சுக்கோங்க இப்போ இந்த இடத்துல முடியுது அப்படின்னா அடுத்து லைனோட ஒயர் கூட சேர்த்து ஜாயின் பண்ணி நாட் போடணும் அப்போ ரன்னிங் ஒயர் வந்து ஒரு ஒரு ஸ்டெப்புக்கு தள்ளி தள்ளி போகும் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல போட்டோம் இப்போ ரெண்டாவது இடத்துல வேறு இடத்துக்கு வந்துச்சு இப்போ மூணாவது இடத்துல போட்டுட்ருக்கோம் மூணாவது லைன் இப்போ பாருங்கள் அடுத்து நாட்டுக்கு தான் ஜாயின் பண்ணி விடணும் ஓகே இப்போ அதே மாதிரி நாட் போட்டுக்கங்க ரன்னிங் ஒயரை வச்சு நான் ஸ்லோவாக சொல்லி தரது காரணமே வந்து உங்களுக்கு இந்த ஏனிப்படி முடிச்சு நீட்டாக தெரியணும் அப்படின்ட்டு தான் ஸ்லோவாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது இல்லாமல் அந்த பெல்லைக்கான் டச் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லா நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா தொடர்ந்து இப்போ இதே மெத்தடில் கூடை வந்து மேலே ஏற்றிட்டே போகலாம் இப்போ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரீம் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு தான் லைன் போட்டுட்ருக்கேன் பாருங்கள் எத்தனை லைன் நான் இப்போ போட போகிறேன் அப்படிங்கிறது தான் இப்போ டிசைன் தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நான் பேஸு வந்து ஒம்பது லைன் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா அதே மாதிரி இந்த சைடும் போட்டால் தான் நல்லாயிருக்கும் கூட இப்போ பார்த்தீங்கன்னா இத்தனை லைன்ஸ் போட்டு முடிச்சிட்டேன் பாருங்கள் அப்படியே அழகாக நீட்டாக மேலே ஏறி வந்துட்டே இருக்கு கூட நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா அதே ஒம்பது லைன் தான் இங்கேயும் நான் போட போகிறேன் தொடர்ந்து அந்த க்ரீம் கலர் ஒயர் வச்சு ஒம்பது லைன் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த பிங்க் கலர் ஒயரை எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்க போறேன் இப்போ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒம்பது லைன் முடிச்சுட்டு அந்த பிங்க் கலர் ஒயர் ஜாயின் பண்ணுற வீடியோ வந்து அடுத்த வீடியோவில் நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஏன்னா இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டே இருந்துச்சுன்னா உங்களுக்கும் வந்து ஒரு போர் அடிச்சிடும் அதனால் அடுத்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் அன்டில் தென் பாய்